வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட். நம்ம ஜாதக ஆய்வுகள் நிறைய பார்த்துட்டுருக்கோம். நிறைய நண்பர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆய்வுகள் அப்படிங்கிறது பயன்பெறும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா தினமும் ஒரு ஆய்வுகள் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. சிலர் நோயை பற்றி, தொழிலை பற்றி, திருமணத்தை பற்றி, கல்வியை பற்றி, வெளிநாடு பற்றி நிறைய பண்ணியிருக்கோம். நம்ம என்னென்னா, முன்னாடி இருந்தது நம்ம பார்த்துட்டுருக்கிற பலன்களை விட இன்னும் கொஞ்சம் துல்லியமாக எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நண்பர்களும் நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஒரு ஜாதகர் வந்தாங்கன்னா என்ன கேள்விக்காக வருவாங்க? இந்த கேள்விங்கிறது இந்த சிந்தனை, அவங்களுக்கு இது பற்றிய கேள்விகள் எத்தனை வருடமாக அவங்க மனசில் இருக்கும், இந்த அழுத்தம்னு சொல்லலாம். இவங்களுடைய ஃபுல் மனசில் என்ன ஒரு நோக்கம் இருக்குது, எதை சார்ந்து இவங்க இயங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தில் சொல்ல முடியும். அது அக்ஷய லக்ன பத்ததி நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ ஒரு ஜாதகர் ஜாதகம் கேட்டு வந்தாங்க. அவங்களுடைய கேள்வி பார்த்தீங்கன்னா, வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஸோ வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் ஓரியண்டாக அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி அவங்களுக்கு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னமாக இருக்கிறது. கும்ப லக்னம், அக்ஷய லக்னம். அக்ஷய லக்னத்திற்கு பொதுவாகவே நம்ம எல்லா கிரகங்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன கேள்வியோ அதை மாத்திரம் நம்ம அதிகமாக பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இவருடைய சிந்தனைகள் எப்போதுமே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா இவர் என்ன செயல் செய்தாலும் அவங்களுடைய உடல் அப்படிங்கிறது அங்கே இயக்கத்தில் இருக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது அந்த வருமானத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும், கடன் சுமை அதிகமாக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த ஜாதகருக்கு இருக்குது. பூர்வீகம் சம்பந்தமான அழுத்தங்கள் இந்த ஜாதகருக்கு இருக்குமான இருக்கும். அதே மாதிரி அதிகமாக கடன் வாங்கிட்டு கொஞ்சம் வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், அதே மாதிரி வியாபாரம் வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு நிலை அப்படிங்கிற ஒரு தன்மையும் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்குது. இப்போ இவங்கள்ட்ட சொன்னோம், கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குமே, எப்போன்னா இந்த லக்னம் எப்போ ஆரம்பித்ததோ அப்போத்துலேருந்து அவங்களுக்கு. இப்போ உங்களுக்கு நட்சத்திர புள்ளி, அக்ஷய லக்ன நட்சத்திர புள்ளிங்கிறது சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது போயின்னு இருக்குது. அப்போ இவங்களுக்கு கடந்த இந்த லக்னம் எப்போ ஆரம்பிச்சது, 4 வருடமாகவே ஒரு அழுத்தத்தை கொடுக்குதானா, கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்குது. ஆமாங்க, அப்படி தான் இருக்குது. ஏன்னா லக்னாதிபதி, என்னை முழுமையாக இயக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறது கும்ப லக்னம். கும்ப லக்னத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான், அவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ ஜாதகருக்கு ஒரு அழுத்தம் இருக்குமானா, கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த நட்சத்திர புள்ளி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ராகு பகவான், அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. சரி, இவர் நல்லா இருக்கிறாரு. ஒரு செயலை செய்து நினைக்கணுங்கும்போது அந்த உடல் ஒத்துழைக்கலை அப்படின்னாலுமே மனதால் அவர் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை, கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி தான் செய்யக்கூடிய செயலை ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும், ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கினா கூட அதை 8 பொருளாக அதை வாங்கக்கூடிய ஒரு நினைப்பு அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு இருக்கும். இப்போ இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இவருக்கு சதய நட்சத்திரம் அதிபதி, ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஒரு மனசு அப்படிங்கிறதுல உட்காந்துருக்காங்க. மனம் எப்படி இருக்கும், ரொம்ப அதீத எண்ணம் அப்படிங்கிறது சொல்லலாம், பிரம்மாண்டமான சிந்தனைகள் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகர் இப்படி தான் இருப்பார். இந்த சதய நட்சத்திரம் எப்போ ஆரம்பித்ததோ அப்போத்துலேருந்து இந்த ஜாதகருக்கு எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். சரி, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டோம். கேள்வி நமக்கு 10ஆம் பாவகம். அப்போ 10ஆம் பாவகம் பார்த்தீங்கன்னா, தொழில் சார்ந்த கேள்விகளுக்கு 10ஆம் பாவகம் நம்ம எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தொழில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேலையோ பிஸ்னஸோ தொழிலோ இந்த ஜாதகருக்கு இங்கே விரயமாகத்தான் இருக்குது. 9ஆம் இடத்துல தொழில் ஸ்தானாதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அது விரயஸ்தானம், சரியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. இவர் என்ன பண்ணணும், ஊர் ஊராக போய் கம்யூனிகேஷன் பேஸில் செய்யக்கூடிய வேலையோ தொழிலோ இந்த ஜாதகருக்கு லாபமாக இருக்கும். ஒரே இடத்துல உட்காந்து பண்ணாங்கன்னா அது சரியாக இருக்காது. என்னோடய கடை இது தான், என்னோடய வியாபார ஸ்தலம் இது தான் அப்படின்னு உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அழுத்தத்தை கொடுக்குமானா, கண்டிப்பாக கொடுக்கும். இவருடைய பிஸ்னஸ் ஆனாலும் சரி, வேலையானாலும் சரி, ட்ராவல் பண்ணி செய்யக்கூடிய ஒரு தன்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இவருடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இவங்களுக்கு நட்சத்திர புள்ளி அனுசரித்து இவங்களுடைய நவாம்சம் சொல்லக்கூடியது டீனன் லக்னத்திற்கு 12ல் கடந்த 1 வருடமாகவே ஏதோ ஒரு முயற்சி அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அது பாக்கியம் சார்ந்த முயற்சியாக கூட இருக்கலாம், கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இவங்க அதை பண்ணலாமான கூடாது,
ஏன்னா இவருக்கு இவருடைய ஜாதகத்தன்மைங்கிறது தெரியாது. ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தேன், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன்னா இவங்களுக்கு பாக்கியமாக இந்த காலகட்டத்தில் வரணும்னு கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் எதையாட்டி பண்ணுறேன்னு கடன் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஒரு கடனை வாங்க, ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்கும். செய்யலாமானா கண்டிப்பாக கூடாது. இப்போ இந்த காலகட்டத்தில் இவர் கொஞ்சம் அமைதியாக உள்ளது என்னவோ அதை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இவர் செய்தார் என்றால் கண்டிப்பாக இவருக்கு லாபம் இருக்கும். தீராத கடன் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்காது அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி வேலை வேலைன்னு அதிக அழுத்தம் ஜாதகருக்கு கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுவார், உணவு அப்படிங்கிறது கரெக்டாக எடுத்துக்க மாட்டார். வயிறு சார்ந்த உபாதைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். தூக்கம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தூக்கமும் இருக்காது. ஏன்னா லக்னாதிபதியும் விரையாதிபதியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அப்போ இந்த ஜாதகர் ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் விட்டு சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இவருக்கு அழுத்தங்களும் நோய் ஏற்படக்கூடிய ஒரு தன்மையும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொன்னோம். சரி, இந்த ஜாதகருக்கு இந்த சதய நட்சத்திரம் ரெண்டு இன்னும் 2 ஆண்டு காலங்கள் தொழில் செய்வதற்கு உகந்ததாக இருக்குதான் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அழுத்தம் யார் மூலமாக ஏற்படுதுன்னா நண்பர்கள் மூலமாகத்தான் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக நிறுத்தி நிதானமாக ஒரு செயலை செய்வது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நம்ம சொன்னால் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜாதகருக்கு 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் புதன். அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம மனசு, இவருடைய மனசு நம்ம ஒன்று சொன்னால் அதை ஏற்றுக்கக்கூடிய தன்மைங்கிறது இவருக்கு இருக்காது. ரொம்ப பக்குவமாக சொல்லியிருக்கோம். யார் சொன்னால் கேட்பாங்க, மனைவிட்ட சொல்லி நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், சொல்லி சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா இவருக்கு மனைவியை கண்ட ஆகாது. ஏன்னா 8ஆம் அதிபதி அவர் தான், அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்காங்க. என்ன பேசினாலும் அவங்க தப்புன்னு நினைக்கக்கூடிய ஒரு தன்மை தான். நண்பர்கள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் ஒரு அழுத்தங்கிறது இந்த ஜாதகருக்கு இருக்குது, அதில் மாற்றம் கிடையாது. இருந்தாலும் யாராட்டி ஒரு ஜாதகர் கேட்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. இந்த ஜாதகருடைய முயற்சி அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதம் 2024 பிறகு தான் அது பலிதமாகக்கூடிய தன்மை. அது வரைக்குமே ஜாதகர் இந்த வருமானம் சார்ந்திருந்தது, தொழிலில் ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது சந்தித்தே ஆக வேண்டும். இந்த ஜாதகருக்கு சதய நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகுது. அவருடைய லக்ன நட்சத்திர புள்ளி அனுசரித்து அவருக்கு சில பரிகாரங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம், கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுபோல் ஒரு எளிமையான ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி.